Hello friends, welcome and welcome back to our channel. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கறி குழம்பு சுவையில் ஒரு காளான் குருமா தான் செய்ய போகிறோம். இந்த காளான் குருமா செஞ்சோன்னா நம்ம வீடே மணக்கிற அளவுக்கு பயங்கர வாசனையோடு பயங்கர டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காளான் குருமா செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானவுடனே சோம்பு, பட்டை, இலை, கடல் பசி, ஒரு ஏலக்காய், 2 கிராம் சேர்த்துட்டு 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம். சோம்புலாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டு ஒரு பச்சை மிளகாவை நீட்டு வாக்கில் கீறி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயோடு இந்த வெங்காயத்தை வந்து வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கிட்ட வதக்குங்க. நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கணும். பொன்னிறமாக மாறணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் இருந்தாவே நமக்கு சரியாக இருக்கும். பாருங்கள், சரியான பக்கத்துக்கு வந்திருக்கு. இப்போ வந்து இதில் 2 தக்காளி மீடியம் சைஸில் உள்ள தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை வந்து வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நம்ம தக்காளி வதங்கிருச்சு. இன்னொரு 2 நிமிஷம் மட்டும் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா மஷ்ரூம் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மஷ்ரூமுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மஷ்ரூமை வந்து வெங்காயம் தக்காளியோடு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா வதக்குங்க. இதை வந்து இப்போ வந்து நம்ம மூடி போட்டு வச்சா அழகாக இது வெந்துக்கிட்டு இருக்கோம். அந்த கேப்பில் நம்ம வந்து இந்த குழம்புக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். ஜாரில் 2 பத்தை தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க. 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. தோல் உரிச்சது சேர்த்துக்கோங்க. 1 பச்சை மிளகாய், 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1/2 கைப்பிடி அளவுக்கு மல்லி, 1/4 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள்ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணிலாம் பிரிஞ்சு வந்திருக்கு. காளான்லாம் நல்லா வதங்கி கம்மியாயிருச்சு பாருங்கள் அதோடய அளவே. இப்போ வந்து 1 சிட்டிகை மஞ்சத்தூளும் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 3 டேபிள்ஸ்பூனும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மிளகாத்தூள் கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அதோடய பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த தேங்காய் விழுது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு மூடி போட்டு நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்கவே செம்ம டேஸ்ட்டாக செம்ம சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.